ஹாய் வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல் இன்றைக்கி நம்ம பூஜா பாஸ்கட்டோட ஃபோர்த்து பார்ட்டு தான் பார்க்க போகிறோம் இங்கே மேலே இருக்கிற அப்பர் பார்ட் நம்ம ரன்னிங் ஒயரில் ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம டென் லைன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அதுலேருந்து நம்ம இந்த வீடியோவை கண்டி பண்ணலாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அந்த டென் லைன்ஸ்க்கு அப்புறம் நம்ம மேலே எப்படி இந்த ஷேப் கொண்டு வர்றது முகடு ஷேப் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஏனிப்படி முடித்து போட்டு டென்த்து ரோவில் உள்ள ரோவை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறோம் இந்த மாதிரி வயலட் கலரை லூஸ் பண்ணிக்கிறேன் லூஸ் பண்ணிக்கிட்டு ரன்னிங் ஒயர் ஒயிட்டு அதை லெஃப்ட் ஹேண்டில் அதை ஹேண்ட் வச்சு என்ன பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஃபோல் பண்ணி உள்ளே எடுத்துட்றோம் அப்புறம் அதே நாட்டில் இருக்கிற வயலட் ஒயரை அந்த நம்ம ஒயிட் கலர் லூப்புக்குள்ளேயும் கொடுத்து எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு லூப் பாருங்கள் ஏரிப்படி முடிச்சு கரெக்டாகிடும் அந்த நம்ம நல்லா டைட் பண்ணிவிட்டு இதில் ஒரு ஃபோர் இன்ச்சு நம்ம ரன்னிங் ஒயரை லீவ் பண்ணிவிட்டு இடம் விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் கட் பண்ணுங்கள் என்ன அதை வச்சு நம்ம உள்ளே சொருகி முடிக்கணும் இப்போ நம்மளது வந்து நம்ம ரவுண்ட் ஷேப்பு வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம் இல்லை வளர்த்துட்டோம் கூடையே நம்ம கொஞ்சம் உயரம் வந்து டென் லைன் போடுற மாதிரி நம்ம வளர்த்து விட்டுட்டோம் இப்போ நீங்கள் இந்த மாதிரி இந்த ஒயிட் கலர் ரன்னிங் ஒயரை அங்கே சொருகி விட்டுருலாம் ஃபுல்லாக சொருகி முடிச்சுட்டு எவ்வளோ ஒயர் இருக்கோ அவ்வளோ ஒயர் வரைக்கும் சொருகுங்க இதுக்கப்புறம் நம்ம கூடையே எப்படி வந்து அதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகலாம் இப்போ நெக்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே நம்ம டென் லைன் போட்டு முடிச்சிட்டோம் சொருகுனதுக்கப்புறம் திருப்பி பாருங்கள் இப்போது ஏதாவது ஒரு இடத்துல இருந்து ரெண்டு ரெண்டு ஒயராக நம்ம ஏற்கனவே நம்ம ரெண்டு ரெண்டு ஒயராக ஜாயின் பண்ணலாம் அதே சேம் மெத்தட் தான் இதுலேயும் நம்ம திரும்ப அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும் ரெண்டு ரெண்டு ஒயராக எடுத்து அப்படியே ஜாயின் பண்ணலாம் இதை பாருங்கள் இப்போ நம்ம இந்த ஆரஞ்சு டூ இந்த ஆரஞ்சு வரைக்கும் ஒரு ஆரஞ்சு ரெண்டு ஆரஞ்சில் ரைட் சைடு இருக்கிற ஆரஞ்சு டூ லெஃப்ட் சைடு இருக்கிற ஆரஞ்சு வரைக்கும் உள்ள ஒயருங்களை அப்படியே நம்ம என்ன பண்ணுங்கள் நீங்கள் கம்பைன் பண்ணி பாக்ஸ் நாட் போட்டே வரலாம் சாதா முடிச்சு தான் போடணும் இதில் போட்டே வாங்க ஒரு முடித்து நம்ம அப்படியே போட்டே வரலாம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் எல்லா இந்த ரவுண்டு ஷே ஷேப்பு ஃபுல்லாகவே நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் இந்த மெத்தடு ரெண்டு ரெண்டு முடித்தா ரெண்டு ரெண்டு ஒயரையும் சேர்த்து ஒரு பாக்ஸ்னா போடுங்க ஓகே பக்கத்து பக்கத்தில் இருக்கிற ரெண்டு ஒயரை ஒரு பக்கத்தில் இருக்க ஒயரை நம்ம பண்ணுங்கள் பாருங்கள் ஃபோல் பண்ணிக்கிறோம் வயலட்டை ஆரஞ்சை நம்ம சுற்றிக்கிறோம் அடுத்து வயலட்டை தூக்கி திருப்பி மேலே வைக்கிறோம் ஆரஞ்சு ரைட்டில் வந்து லெஃப்ட்டுக்கு லூப்புக்குள்ளே இந்த வயலட் லூப்புக்குள்ளே கொடுத்து எடுத்துட்டோம் இப்போ டைட் பண்ணிட்டோம் இது பாக்ஸ் நட்டு முடிச்சிட்டோம் இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு முகடும் பண்ணலாம் இல்லை நம்ம ரவுண்ட் ஷேப் ஃபுல்லாகவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க ஒவ்வொரு முடிச்சாவே நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க போட்டுக்கோங்க இல்லை சிக்ஸ் சிக்ஸ் நாட் இந்த மாதிரி எடுத்துக்கூடோம் நீங்கள் ஒவ்வொரு ஷேப்பும் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு இதழும் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம் இல்லைனா இல்லை சுற்றி ரவுண்ட் ஷேப்பாகவே என்ன பண்ணிடுங்க ரெண்டு ரெண்டு ஒயரை எல்லாத்துக்கும் இதே மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணி இந்த ப்ர ஆரஞ்சுலேருந்து ஆரம்பிங்க ஒரு ஆரஞ்சும் ஒரு ஒய்லெட்லேருந்து ஆரம்பித்து அப்படி ஃபுல்லாக எல்லா ஒயரையுமே ரெண்டு ரெண்டு ஒயரையும் சேர்த்து சேர்த்து பாக்ஸ் ஆட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம இந்த ஷேப் இந்த ஆரஞ்சு ஒயர்லேருந்து ரைட் சைடு இருக்கிற ஆரஞ்சு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதில் நீங்கள் வந்து பாருங்கள் இதில் நம்ம எத்தனை ஒயர் போட வேண்டியிருக்கு அப்படின்னா கீழே கூட நீங்கள் பேஸ்கெட் கீழே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் அதே முடிச்சிங்க தான் நம்ம இந்த ஷேப்புக்கும் மறு திரும்ப நம்ம கொண்டு வரணும் பேஸில் போட்டுக்கோம் பாருங்கள் அதே மாதிரி இதில் வயலட்டு க ப்யூர் வயலட் வந்து அஞ்சு முடிச்சிருக்கணும் ஓகே லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் ரெண்டு முடிச்சிருக்கணும் ரைட் சைடு ரெண்டு முடித்து டோட்டல் பாருங்கள் அஞ்சு முடிச்சு உங்களுக்கு வர்ற மாதிரி அங்கே இருக்கும் பாருங்கள் மொத்த டோட்டல் கவுண்ட் பண்ணிங்கன்னா பியூர் நாட்டில் வந்து அஞ்சு வயலட் நாட்டு வந்து கிடச்சிருக்கும் உங்களுக்கு அதே மாதிரி இங்கே வந்து ஆரஞ்சு டூ வயல வயலட் ஆரஞ்சும் வயலட்டும் வந்து த்ரீ நாட் வந்து அப்படியே மேலே மேலே அப்படியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வாங்க த்ரீ நாட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு குட்டி ஒரே ஒரு பிஸ்கட் நாட் மட்டும் கிடைக்கும் சிங்கிள் பிஸ்கட் நாட் மட்டும் வந்து இந்த ஷேப்பு கிடைக்கும் நமக்கு ஓகே அதை மட்டும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பாருங்கள் நம்ம எல்லாமே இதில் போடுறது எல்லாமே கிராஸ் நாட்டு தான் செக் பண்ணிக்கோங்க தப்பு இல்லாமல் ஒரு மார்க் மாதிரி வச்சுக்கோங்க இந்த ஆரஞ்சு டூ அந்த ஆரஞ்சு எப்பவுமே நம்ம ஒரு பார்டர் செட் பண்ணுவோம்ல அதே மாதிரி செட் பண்ணிக்கிட்டு இந்த பாருங்கள் இந்த மாதிரி மூணு ஆரஞ்சு நாட்டு பண்ணியிருக்கோம் அடுத்து உள்ளே பாருங்கள் ஃபைவ் ஜிக்ஸாக் மாதிரி இருக்குது பாருங்கள் ஃபைவ் ப்யூர் நாட்டு இருக்குது இப்போ நமக்கு நாலு நாட்டு மட்டும் இருக்குது பாருங்கள் ஆரஞ்சில் ரெண்டு ஒயர் இருக்குது சாரி நாலு நாட்டில் நாலு ஒயர் இருக்குது நாலு ஒயரை நம்ம இந்த நாலு ஒயரை யூஸ் பண்ணி ஒரே ஒரு பிஸ்கட் நாட்டு இதில் வந்துடும் மேலே மட்டும் நம்மளுக்கு பிஸ்கட் நாட் இதே நம்ம கீழே போடும்போது ஃபஸ்ட்டு பிஸ்கட் நாட் போட்டு அடுத்து நம்ம இந்த பார்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணுவோம் நம்ம கீழே பேஸ் போடும்போது அதே இது இங்கே வந்து இப்படி திரும்பி இருக்கும் ஓகே அதுதான் டிஃப்ரெண்ட்டு ஆனால் அதே மெத்தட் தான் இப்போ அதே ஆரஞ்சும் வயலட்டும் சேர்ந்து பாருங்கள் ஒரு பிஸ்கட் நாட் நமக்கு கிடைக்குது எண்டில் பாருங்கள் நம்ம ஆரஞ்சு பியூர் நாட் கிடச்சிருச்சு பியூர் பிஸ்கட் நாட்டில் அந்த ஒயர் நம்மளுக்கு அங்கே நாட் பார்த்திங்கன்னா தெரியும் ஆரஞ்சு நாட்டு வந்து பாருங்கள் ப்யூராக நம்ம நுனியில் எப்போவுமே இருக்கும்ல அதே மாதிரியே நம்மளுக்கு இங்கேயும் இருக்குது இது கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும் அப்படிலாம் இல்லை பேஸில் நம்ம போட்டால் அதே மெத்தட் தான் ஓகே அதனால் ஒரு கொஞ்சம் நீங்கள் கன்ஃப்யூஸ் ஆக வேணாம் தெளிவாக நீங்கள் பார்த்துட்டு போடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் உங்களுக்காக தானே நூறு ரெண்டு மூணு வாட்டி நான் வந்து ரிப்பீட் பண்ணியிருப்பேன் சேம் ப்ரொசீஜரே நான் வந்து ரிப்பீட் அகென் அகென் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருப்பேன் இப்போ இந்த ஆரஞ்சு டூ அந்த ஆரஞ்சு ஓகே திருப்பி நம்ம ஒரு தடவை இந்த ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணிக்கலாம் பாருங்கள் இப்போ இதில் வந்து மூணு நாட்டு அது நீங்கள் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க ஆரஞ்சு வித் வயலட்டில் நம்மளுக்கு த்ரீ த்ரீ நாட்டு வந்து சைடில் பார்டர் மாதிரி வரும்ல அதில் நம்ம த்ரீ போடணும் பியூர் வயலட் நாட் வருங்க உள்ளே கிராஸ் ஆகிற ஒயரில் நீங்கள் மொத்தம் டோட்டலில் ஏற்கனவே த்ரீ இருக்குது அதில் நீங்கள் டூ மட்டும் இப்போ ஆட் பண்ணால் போதும் ஆல்ரெடி நம்மளுக்கு த்ரீ வயலட் ஒயர் வந்து ஒயர் வயலட் நாட்டு வந்து இருக்குது பாக்ஸ் நாட்டு மேலே இங்கே ஒரு கிராஸ் நாட் போடுங்க லெஃப்ட்டில் ஒரு கிராஸ் நாட் ரைட்டில் ஒரு கிராஸ் நாட் போட்டிங்கன்னா அஞ்சு நாட்டு நமக்கு வந்து ஆல்ரெடி கிடச்சிரும் இதில் வந்து நீங்கள் சைடில் பார்டர் வந்து த்ரீ நாட் போடணும் ஓகே த்ரீ வந்து வயலட் ப்ளஸ் ஆரஞ்சில் பாக்ஸ் நாட் அடுத்தது நம்ம போட வேண்டியது மேலே வந்து பிஸ்கட் நாட் ஓகே இந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி நம்ம சிக்ஸ் லெக்குக்கும் நம்ம ஒரு அதே மாதிரி தான் சிக்ஸ் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும் ம ஒரு முகடு மாதிரி ஒரு ஷேப் கிடச்சிருக்கு பாருங்கள் ஒரு கோன் ஷேப் ஓகே அந்த ஷேப்பை நம்ம இப்போ இருக்கோம் இப்போ இங்கேயும் நம்ம அதே மாதிரி வயலட்லேயும் பாருங்கள் த்ரீ நாட்டு ஒன் டூ த்ரீ த்ரீ நாட்டு வந்து ஆரஞ்சு வித் வயலட் நம்ம பாக்ஸ் சாதாக முடிச்சு போடணும் இப்போ ரெண்டாவது முடித்து இதில் வந்து நீங்கள் வயலட் ஒயரை ஃபோல் பண்ணணும் இப்போ நம்ம லெஃப்ட் சைடு போடும்போது நீங்கள் வந்து ஆரஞ்சு ஒயரை வந்து ஃபோல் பண்ணி வயலட்டை சுற்றுவீங்க இந்த பக்கம் வரும்போது நம்ம ரைட் சைடு வரும்போது எப்பவும் என்ன பண்ணணும் எந்த ஒயரு ஃபஸ்ட்டில் இருக்கோ அதை நம்ம என்ன பண்ணுவோம் வயலெட்டு வந்து இந்த வாட்டி சுற்றிக்கிட்டு ஆரஞ்சு வயலெட்டை லூப் ரெடி பண்ணிக்கிட்டு வ ஆரஞ்சை சுற்றணும் இப்போ நம்மளுக்கு பிஸ்கட் நாட்டு இந்த பக்கம் ரெண்டு ஒயரையுமே நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி அடுத்தது கீழே இருக்க ஒயரை மேலே சுற்றி வச்சுருங்க அடுத்து கீழே இருக்க ஒயரத்துக்கு ஆரஞ்சும் வயலட்டையும் மேலே அப்படி சும்மா எப்படி வைங்க அடுத்து ரைட்டில் இருக்கிற வயலட்டை எடுத்து ரெண்டு லூப்புக்குள்ளையுமே கொடுக்கணும் கொடுத்த பிறகு நம்ம மேலே வச்சுருக்க அந்த ஒயருங்களை கீழே எடுத்துகிட்டு லெஃப்ட் அடுத்தது பாருங்கள் லாஸ்ட்டில் ஆரஞ்சு ஒயர் இருக்கா அதை நீங்கள் சுற்றிட்டு திருப்பி நம்ம அதே மாதிரி ரைட்டுலேருந்து லெஃப்ட்டுக்குள்ளே நம்ம கொடுத்து எடுங்க லூப்புக்குள்ளே கொடுத்து எடுத்துடணும் இப்போ நம்ம எல்லா ஒயருங்களையும் நீங்கள் டைட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு பிஸ்கட் நாட்டு கிடச்சிரும் டைட் பண்ணிக்கோங்க ஒயர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து அங்கங்கே அப்படி கொஞ்சம் லூஸாக நிற்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா நமக்கு ஷேப் போகிறதுக்காக அங்கங்கே வந்து அப்படி தெரியும் ஆனால் பேஸ்கெட் பார்க்கும்போது அப்படி தெரியல நல்லாயிருக்கு இந்த மாதிரி இருக்க பாருங்கள் இதே மாதிரி எல்லா பக்கமும் போ போட்டுட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லா பக்கமும் அந்த மாதிரி போட்டுக்கோ பாருங்க எல்லா பக்கமே இந்த ஷேப்பை போட்டு முடிக்கலாம் எல்லா பக்கமே போட்டு முடித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி டைட்டாக போட்டுருங்க இந்த மாதிரி கரெக்டாக வந்திருக்கா பாருங்கள் இந்த மாதிரி பார்டர் வந்து நம்மளுக்கு எண்டில் அந்த ஆரஞ்சு கலர் வந்திருக்க பாருங்கள் ஆரஞ்சு கலர் நம்மளோட லாஸ்டில் எண்டில் வந்திருக்கு நம்ம நார்மலாக நீங்கள் பார்டர் நார்மல் ப பூஜா பாஸ்கட் போடும்போது நம்மளுக்கு வந்து இதே மாதிரி தான் வரும் இப்போ இந்த மாதிரி ஒரு பார்டர் தான் நம்ம கொண்டு வர போகிறோம் டைமண்ட் ஷேப் கொண்டு வரணும் இந்த டைமண்ட் ஷேப்புக்கு வந்து ரெண்டு இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல அந்த ரெண்டு முகடுக்கும் நடுவில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் இப்போது இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் கொண்டு வர போகிறோம் ஓகே பக்கத்து பக்கத்தில் இருக்க இப்போ நம்ம டைமண்ட் ஷேப் பாருங்க இந்த ரெண்டு முகடையும் எடுத்துக்கிறோம் இந்த ரெண்டு முகடுக்கும் நடுவில் உள்ள ஒயர்ஸ் எல்லாம் இந்த ஆரஞ்சுலேருந்து அந்த ஆரஞ்சு வரைக்கும் ஓகே லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஒயர் வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் எடுத்துக்கிட்டு அதுக்கு நடுவில் இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் பிஸ்கெட் நாட்டு ஃபோர் பிஸ்கட் நாட்டு வருது அண்டு நம்ம அந்த பா ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணுறோம் இதுதான் இந்த அடுத்த ஸ்டெப் ஸ்டெப்பு நம்ம பார்க்க போகிறது பாருங்கள் பிஸ்கட் நாட் போட்டுறோம் இதுவும் நம்ம பேஸில் போட்டால் அதே சேம் மெத்தட் தான் ஃபஸ்ட்டு ரெண்டு கிராஸ் ஆகும் அதுதான் நம்ம வந்து ரெண்டு வயலாட்டு பியூர் நாட்டு நாட்டு தான் நமக்கு கிடைக்கும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே வந்து கிராஸ் ஆகும் க்ராஸ் ஆகிற ஒயர் தான் நம்ம வந்து நடுவில் இருக்கிற ஒயர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரெண்டு வயலட் லெஃப்ட் சைடு எடுத்துக்கோங்க ரெண்டு வந்து ரைட் சைடு நம்மளுக்கு இருக்கும் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு கீழே இருக்க ஒயரை எடுத்து நம்ம சுற்றிட்டோம் இப்போ வந்து மேலே இருக்க ஒயரெலாம் சுற்றிக்கிறோம் இப்போ கீழே வச்சுருக்க ஒயராக எடுத்து மேலே வச்சுருங்க அடுத்து ரைட்டில் நம்ம சுற்றி வச்சுருக்க ஒயரை இந்த லூப்புக்குள்ளே உள்ளே விட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம டைட் பண்ணால் நம்மளோட பிஸ்கட் நாட் ஃபஸ்ட்டு பிஸ்கட் நாட் நம்மளோட க்ராஸ் லெவலில் பிஸ்கட் நாட் கிடச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிடலாம் இதுவும் அங்கங்கே வந்து கொஞ்சம் நீங்கள் நல்லா டைட் பண்ணுங்கள் நாங்கள் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சு போட்டதுனால அப்படி இருக்குது நீங்கள் பக்கத்தில் வச்சு போட்டிங்க ரொம்ப டைட்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இடவெளி வராது ஸ்பேஸ் வராது க்ளீனாக இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ எங்கே கிராஸ் ஆகுது அப்படின்னு நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம பார்க்கணும் ஓகே இப்போவும் ஒயர் வந்து நம்மளுக்கு கிராஸ் ஆகும் இப்போ இந்த பக்கம் கிராஸ் ஆகுது பாருங்கள் இப்போ பாருங்கள் லெஃப்ட் சைடில் ரெண்டு வயலட் இருக்குது அகைன் அந்த ரெண்டு வயலட்டை மழை ஃபோல் பண்ணிக்கிட்டோம் அடுத்தது பாருங்கள் கீழே இருக்க ஒயரால் சுற்றிக்கிறோம் பிஸ்கட் நாட்டில் இருக்கிற கீழே இருக்க ஒயரை எடுத்து சுற்றிக்கிட்டோம் அடுத்து நம்ம இப்போ நம்ம சுற்றி வச்சு கீழே வச்சுக்க ஒயரத்துக்கு மேலே வச்சுட்டு இப்போ சுற்றி வச்சுக்க ஒயரை நம்ம என்ன பண்ணிட்டோம் இந்த ரெண்டு லூப்புகளையும் கொடுத்து எடுத்துட்டோம் பாருங்கள் இப்போ மேலே இருக்கிற பிஸ்கட் நாட்டில் மேலே இருக்க பாருங்கள் அந்த ஒயரை எடுத்துக்கோங்க நம்ம கூட இந்த கீழே வச்சுக்க ஒயரை கீழே வச்சுக்க ஒயரை அதுக்கப்புறம் மேலே வச்சிடணும் ஓகே சுற்றிட்டு திரும்ப ஆகேன்னு மேலே வச்சுட்டு ரைட் சைடு இருக்கிற ஒயரை இந்த லூப்புக்களை விட்டு லெஃப்ட் சைடு கொண்டு வந்துடணும் ஓகே இப்போ இதுதான் நம்ம பிஸ்கெட் நாட்டோட மெத்தடு அதே நம்ம இதில் போட்டுடணும் கிராஸ் ஆகிற ஒயரை பாருங்கள் போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு பிஸ்கெட் நாட்டு கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு பிஸ்கட் நாட்டு கிடச்சிருச்சி அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கிராஸ் ஆகுது பாருங்கள் ரைட் சைடு ஆரஞ்சு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் அங்கே ரெண்டு இருக்குது ஆல்ரெடி இங்கே பிஸ்கட் நாட்டில் இருக்கிற ரெண்டு ஒயரை ஃபஸ்ட்டு நாட்டில் இருக்கிற ரெண்டு ஒயரை ஃபோல் பண்ணிக்கோங்க கீழே இருக்க ஒயரால் சுற்றிக்கலாம் இந்த மாதிரி சுற்றி ரைட் சைடு எடுத்துகிட்டு வந்துருங்க அடுத்து பாருங்கள் கீழே இருக்கிற ரெண்டு ஒயர் இருக்குது பாருங்கள் அதை அப்படியே மேலே வச்சுடுங்க விரலா நல்லா பிடிச்சிக்கோங்க இல்லை உங்கள் கையாலேயே அந்த நாட்டு ஒயர்ஸை வந்து எல்லாம் கீழே விழாமல் பிடிச்சிக்கோங்க இப்போ மேலே வச்சுக்க ஒயரை அப்படியே கீழே எடுத்துக்கிட்டு வந்துவிட்டோம் அடுத்து பாருங்கள் பக்கத்தில் இருக்க பாருங்க ஒயர் பிஸ்கட் நாட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் வயலெட்டை பாருங்க எடுத்து திரும்ப என்ன பண்ணிட்டோம் மேலே இந்த கீழே இருக்க ஒயரை மறுபடியும் திரும்ப மேலே கொண்டு போயிட்டோம் இப்போ சுற்றி வச்சுருக்கோம்ல அந்த ஒயரை என்ன பண்ணிவிடுங்க லூப்புக்குள்ளே ரெண்டு லூப்புக்குள்ளேயும் கொடுத்துருங்க கொடுத்து எடுத்துருங்க இப்போ நாட்டை வந்து நல்லா டைட் பண்ணுங்க டைட் பண்ணிட்டா அப்போ நம்மளுக்கு மூணாவது பிஸ்கட் நாட்டு கிடச்சிச்சு ரைட் சைடில் ஓகே ஒவ்வொரு சைட்லையும் ஃபஸ்ட்டு நான் சென்டரில் போட்டோம் அடுத்து லெஃப்ட் சைடு அடுத்த ரைட் சைடு இப்போ பாருங்கள் சென்ட்ரலில் அகெயின் நம்மளுக்கு ஃபோர் டூ இன்ட்டு டூ ரெண்டு கிராஸ் ஆகுது பாருங்கள் ஃபோர் ஒயர்ஸ் வந்து க்ராஸ் ஆகுது அதை நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம பாருங்கள் நல்லா பார்த்துக்கோங்க நம்மளோட பிளேலிஸ்ட் கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் நம்ம நிறையா போ நிறையா பிளேலிஸ்ட் வச்சிருக்கோம் நம்மளோட கீ செயின் மாடல் போட்டிருக்கோம் மினி ஹேண்ட்பேக் போட்டிருக்கோம் அண்டு ஹிந்தி வீடியோஸ் நிறையா போட்டிருக்கோம் கிராஃப்ட் ஐடியாஸ் போட்டிருக்கோம் பார்த்துட்டு ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும் ரொம்ப கஷ்டமான எந்த வீடியோவுமே நம்ம போடல அதே மாதிரி ஹிந்தி வீடியோஸும் உங்களுக்கு புரிகிற மாதிரி தமிழில் இருக்கும் எல்லா எக்ஸ்ப்ளனேஷனும் அதனால் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம ஃபோர்த்து பிஸ்கட்னாட்டும் நம்ம டைட் பண்ணிட்டோம் இப்போ இதுக்கு நம்ம பார்டர் ரெடி பண்ணணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஆஃப் டைமண்ட் ஆல்ரெடி வந்திருக்கும் இப்போ இன்னும் என்ன பண்ணுவோம் அந்த டைமண்டில் டைமண்ட் ஷேப்பை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி இருக்கிற ஒயர்ஸ் எல்லாம் இதில் வந்து ஆரஞ்சு ஒயராக நீங்கள் என்ன பண்ணணும் ரன்னிங் ஒயராக வச்சுக்கணும் இங்கே வந்து ஒவ்வொன்றுமே சுற்றணும் அந்த பக்கம் லெஃப்ட் சைடு வந்து பாருங்கள் ஆரஞ்சு வந்து ரன்னிங் ஒயராக நமக்கு வந்து இருக்கும் ரன்னிங் ஒயராக வச்சு எல்லா ஒயருமே வயலட்டை வந்து சுற்றி நாலு முடிச்சு வந்துடணும் ஓகே நாலு ஒயர்ஸ் இருக்கும் நாலு நாட் போடணும் சாதா முடிச்சு இந்த மாதிரி பாருங்கள் ரெண்டு போட்டோம் அடுத்த நூறு ரெண்டு ஒயர்ஸ் இருக்குது அதுலேயும் ரெண்டு சாதா முடிச்சு போட்டுறோம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் ஒவ்வொரு பார்ட்டுமே பாருங்கள் அதில் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டுக்குள்ள எல்லாத்துக்குமே ப்ளே லிஸ்ட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் பார்த்துக்கோங்க பார்த்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் வந்து இதை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அது கமெண்ட் செஷனில் சொல்லுங்கள் இல்லை இதில் ஏதாவது ரிமார்க்ஸ் இருக்குது உங்களை சஜஸ்ட் இருக்குது அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லுங்கள் இல்லை நீங்கள் இது மாதிரி வேறு டிசைன் போட்டிருந்தாலும் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ பாருங்கள் நம்ம வந்து வயலட்டை வந்து ஃபோல் பண்ணுறோம் அங்கேருந்து அந்த ஆரஞ்சை வந்து இந்த மாதிரி கொண்டு வந்துட்டே இருக்கணும் பாருங்கள் இல்லை வயலட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம் ஆரஞ்சு சுற்றிக்கிறோம் ஓகே இதுதான் டிஃப்ரெண்ட் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு எப்போவுமே வந்து இந்த மாதிரி தான் நம்ம கிராஸ் நாட்டில் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி பாருங்கள் இப்போ இங்கே லாஸ்ட் நாலாவது முடிச்சு அடுத்தது லாஸ்ட் வந்து ஒரு பியூர் ஆரஞ்சு நாட்டு கிடைக்கும் அவ்வளோதான் நம்ம ஷேப் வந்து டைமண்ட் ஷேப் வந்து கொண்டு வந்துட்டோம் இதே மாதிரி எல்லா பக்கமும் போடணும் பேஸ்கட் டேப்புமே நீங்கள் வந்து நாட்டு வந்து ஒவ்வொரு நாட்டுமே நீங்கள் நல்லா டைட் பண்ணி போடுங்க கிராஸ் இன்னும் நூ வந்து நல்லா டைட் பண்ணி போடுங்க ஒயருங்களை இழுத்து விடுங்க இப்போ நான் வந்து இது ட்ரிப்பிள் லேயர் ட்ரை பண்ண போகிறதுனால நான் வந்து நிறையா ஒயர் இருக்குது நீங்கள் சிங்கிள் லேயர் தான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் ஆ ஆறு பக்கமும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா இதை கிராஸ் கிராஸாக நீங்கள் போட்டு அதை சொருகி இதை முடிச்சிடலாம் பேஸ்கெட்டை இது நான் வந்து அகெயின் நான் வந்து இன்னும் ரெண்டு லேயர் நான் போட வேண்டியிருக்கு அதனால் எனக்கு வந்து இந்த ஒயரே நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கேற்றாழ தான் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும் இதிலே நீங்கள் ஃபினிஷ் கூட உங்களோட பேஸ்கெட்டை நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் வந்து ஒரு அடி கம்மியாக எடுத்துக்கோங்க லென்த்து இல்லை நீங்கள் வந்து இன்னும் நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறீங்க போறீங்க அப்படின்னா கண்டினியூவாக பாருங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணேன் பபாய்